Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சீக்கிரமாக செய்யக்கூட ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு கப் தேங்காய் துருவலும் அரை கப் சுகர் இருந்தால் போதும், டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸில் வந்து நம்ம ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி தேங்காய் பர்ஃபி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பாத்திரத்தில் ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கிறேன். இப்போ தேங்காய் துருவல் ஒரு கப்பை வந்து இதில் லைட்டாக வறுத்துக்கிறோம். ரொம்ப ட்ரை ஆகிற அளவுக்கு வறுக்க வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் வறுத்தாலே நம்ம போதும். லைட்டாக வறுத்துக்கோங்க. உங்ககிட்ட நெய்யக்கு பதிலாக நம்ம ஆயில் கூடனாலும் நம்ம சேர்த்துக்கிடலாம். நெய் சேர்த்தோன்னு நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சம் வறுபட்டதும் இதில் அரை கப் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் சுகர் அதிகமாக வேணால் 3/4 கப் எடுத்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதெல்லாமே நல்லா சுகர்லாம் மெல்ட் ஆகி நல்லா இலகி வரும். இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து நல்லா ட்ரை ஆகிற வரை கிண்டணும். இது கூட 2 ஏலக்காவை தட்டி போட்டிருக்கேன் நல்லா வாசனை வருதுக்காக. இப்போது ட்ரை ஆகி பாத்திரத்திலலாம் ஒட்டாமல் நமக்கு நல்லா வெந்து வர அளவுக்கு இதில் வந்து நம்ம வதக்கிக்கிடலாம். இப்போ தேங்காய் வந்து நல்ல ஒயிட் கலரில் தேங்காய் துருவல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தேங்காய் துருவுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா சில் மாதிரி போட்டுட்டு அதுக்கு பின்னாடி உள்ள அந்த ஓடு பகுதி மாதிரி இருக்கும்ல ப்ரௌன் கலர், அதை வந்து கத்தியில் நீங்கள் சீவிட்டிங்கன்னா நமக்கு பியூர் ஒயிட்டாக கிடச்சிடும். அதை வந்து மிக்சியில் சின்ன சின்ன துண்டாக போட்டு லைட்டாக பல்ஸ் மோடில் வச்சு நம்ம போட்டு எடுத்துட்டோம்னா ரெடி ஆயிரும். இப்போ நமக்கு கரெக்டாக ரெடியாக இருக்குது. இறக்குறதுக்கு முன்னே ஒரு 1/2 ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துட்டு இறக்கிடலாம். இப்போ பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா எல்லாமே சேர்ந்து வந்துட்டு இப்போ இதை வந்து நம்ம செட் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா ஷேப் நமக்கு வந்து ஈவனாக கிடைக்கிறதுக்காக ஒரு ஸ்பூனை வந்து பேக் சைடு வந்து கொஞ்சமாக நெய் தடவி இதை மாதிரி கரெக்டான ஷேப்புக்கு வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்ககிட்ட ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஸ்கொயர் ஷேப்பில் பாக்ஸ் அதை மாதிரி இருந்துச்சுன்னா அதில் நம்ம வந்து ஊற்றி வச்சிடலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆனோன்னா நம்ம கட் பீஸ் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் ஃபுல்லாக ஆறினதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். அதனால் இப்போ வந்து லைட்டாக கட் பண்ணி மட்டும் வச்சுருவோம். கொஞ்ச நேரத்தில் நம்ம செய்கிற குவான்டிட்டி பொறுத்து தான் சீக்கிரமே அது வந்து ஆறிடும். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே சூப்பராக ஆறிடும். இப்போ சூப்பராக ஆறிட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான், அவ்வளோதான். ரொம்ப சீக்கிரமாகவே இந்த ஸ்வீட் ரெசிபி நம்ம செஞ்சிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாயில் போட்டோன்னே கரைஞ்சிரும். நம்ம அந்த பால்லாம் ஊற்றிருக்கிறதுனால ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரிலாம் இருக்காது. நல்லா உள்ளெல்லாம் சாப்பிடும்போது நல்ல ஜூஸியாக சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு ஆரோக்கியமான ஸ்வீட் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.